திருத்தணி அருகே விளையாட்டாக முடிந்த 5 வயது ஆண் குழந்தையின் மரணம். பெற்றோர் பரிதவிப்பு. காண்பவர்களின் கண்ணில் கண்ணீர் வடிகிறது. திருத்தணி ஒன்றியம் வேளஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபாலன், 35. இவரது மனைவி சங்கீதா, 30. இவர்களுக்கு தனுஷ்டி, 6 வயது மகளும் சுஜித் என்ற 5 வயது மகனும் உள்ளனர். பூபாலன் சென்னையில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். நேற்று காலை வழக்கம்போல் பூபாலன் வேலைக்கு சென்றுள்ளார். நிலையில் நேற்று மாலை சங்கீதா தனது 2 குழந்தைகளும் விளையாடிக் கொண்டிருந்தனர். சுஜித் தனம் ஆகிய இருவரும் அப்போது சுஜித் விளையாட்டாக வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் கவரால் தலை மற்றும் முகத்தை மூடியுள்ளார். பின் கவரை முகத்தில் இருந்து எடுக்க முடியாமல் மூச்சு திணறி சுஜித் மயங்கி கிடந்தார். தம்பி இறந்ததை அறியாமல் தனம் விளையாடிக் கொண்டிருந்தார். வீட்டு வேலை முடிந்து பின்பு பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருப்பவர்களை பார்க்க வந்த சங்கீதா பிளாஸ்டிக் கவருடன் சுஜித் மயங்கி விழுந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் சுஜித் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் சம்பவம் குறித்து சுஜித் தந்தை பூபாலன் திருத்தணி காவல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு புகார் அளித்தார். புகாரை பதிவு செய்து கொண்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு ஆவணம் செய்து வழங்கினர். அதன் அடிப்படையில் திருத்தணி போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.